की तोप। इसकी होती है भड़ी सम्हाल विरासत में मिले कंपनी भाग की तरह साल में चमकाई जाती है दो बार कंपनी भाग के मुहाने पर அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதாவது இங்கிலீஷ் பீப்புள பாக் அவங்க நம்ம கண்ட்ரியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்ச கார்டன்ஸ் அங்க இருக்கு அந்த கார்டனுடைய முகானே என்ட்ரன்ஸ்ல தர் ரகி தர் ரகனா இருக்கு ஒரு ஒரு விஷயம் செஞ்சு வச்சிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் அந்த தோப்பு அந்த பீரங்கியை அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு ஞாபக சின்னமா வச்சிருக்காங்க

ஹால் விராசத்துமே மிலே சம் இஸ் தேக்பால் ரொம்ப கேராக அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து பார்த்துக்குவாங்க வருஷத்தில் ரெண்டு தடவை ரொம்ப அதை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுவாங்க இந்த பாகையும் சரி இந்த தோப்பையும் சரி இஸ்கி ஹோதி ஹெ படி சம்ஹால் அது நம்மளுக்கு ஒரு ஹெரிட்டேஜாக கிடைச்சது ஒரு பாரம்பரிய பொருளாக நம்மளுக்கு வருஷத்தில் ரெண்டு தடவை சம்காயி ஜாத்தினா சாஃப் சஃபாயி கர்ணா அதை கிளீன் பண்ணி ரெடி பண்ணுவாங்களோ அந்த கம்பெனி பாக அதே மாதிரி இந்த தோப்பையும் வருஷத்தில் ரெண்டு தடவை கிளீன் பண்ணி வைப்பாங்க அது என்ன ரெண்டு வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்திர ஆகஸ்ட்

மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி இந்த கம்பெனி பாகுக்கு இந்த கார்டனுக்கு நிறைய பேர் வந்து வாக்கிங் வராங்க அவங்களுக்கெல்லாம் அந்த வரவங்களுக்கெல்லாம் இந்த தோப் என்ன சொல்லுது அப்படின்னா நான் எப்படிப்பட்டவனா படி ஜபர் நான் ரொம்ப சக்திசாலி ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு பர்சன் உடா தியா தேர்மாவும் என்னுடைய காலத்தில் நான் என்ன பண்ண அப்படின்னா உடா தியா தே நிறைய பேர் பேருடைய அச்சே அச்சே சூர்மாவுக்கே தஜ்ஜே சூர்மாவு அப்படின்னா வேரியர் சோல்ஜர்ஸினுடைய தஜ்ஜே தஜ்ஜேனா ஸ்கிராப்னு சொல்லுவாங்க இல்லையா அது அவங்க தோலையே நான் உரிச்சிருக்காங்களே நான் வந்து சுட்டு போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த தோப்பு வந்து வரவங்களுக்கு சொல்லுதான் என்னுடைய காலத்துல உடா தியா தே என்ன பண்ணியிருக்கேன்னா அச்சே அச்சே சூர்மா பெரிய பெரிய வேரியர்ஸோடைய உயிரெல்லாம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா வரவங்க போறவங்க கிட்ட இது சொல்லுதான் அபுத்தோல் அதனுடைய ஜமானி அதனுடைய காலத்தை பத்தி சொல்லிடுச்சு இப்ப என்ன நடக்குதுன்னா அபுத்தோ பஹர்ஹால் ஆனா இப்ப ஹவர் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும்

அப்படின்னா கான்வெர்சேஷன் பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு அர்த்தம் என்ன செடியா எப்படி சத்தம் போடும் சிக் 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 பேசும் இல்லையா ரெண்டு சிடியா அது வந்து என்ன பண்ணுதுன்னா அதுவும் இந்த தோப்பு மேல உட்கார்ந்து அக்சர் கப்ஷப் சேட்டிங் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க கபி கபி ஷைத்தானி மீன்ஸ் சொல்றாங்க ரொம்ப குஸ் காஸ்கர் ஸ்பெஷலி அந்த பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பேரோஸ் ரொம்ப சின்னதாக இருக்க காரணத்தினால அவங்க ரொம்ப பிளேஃபுல்லா இருக்கும்போது இந்த தோப்புக்குள்ளேயே போயிட்டு வந்துடுறாங்க அதாவது அந்த பீரங்கியோட வாய் இருக்கும் இல்லையா அந்த குண்டு வர அந்த இடத்துலையே வந்து அந்த கௌரையாலாம் போயிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அது எப்படி இருக்குன்னா ஒரு காட்சி பொருளாக பொருளாதான் இருக்கு அபுத்தோ பஹர்ஹால் वाट वाट इज हेपनिंग नव इज अब चोटे लड़को की गुट सवारी से अगर एक फारिक हो इतमी विषय इत वो इक्ति आई फ्री आई तो उसके ऊपर भाईट कर चिड़िया ही अक्सर करते हैं दक्ष चैटिंग पड़ा चिड़िया चैटिंग पड़ आरमचा कभी कभी शैतानी में वे इसके भीतर भी घुस जाती है इतना पेट वं गौर अब वे बताते हैं कि दरअसल कितनी भी बड़ी हो तो एक दिन तो ஸோ இந்த கவிதா நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா தர் அசல் அதாவது இன் ரியாலிட்டி கித்னே பி படி ஹோ தோப்பு எவ்வளோ ஒரு பெரிய ஆளாக இருந்துருக்கலாம் இந்த தோப்பு எத்தனோ பேரோட உயிரை வாங்கியிருக்கலாம் அதனுடைய காலத்தில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்ன ஆகணும் அந்த பீப்புள் அப்படின்னா அந்த மாதிரி அத்தியாச்சாரம் பண்ணுறவங்க டார்ச்சர் பண்ணுறவங்களா இருக்கட்டும் ரொம்ப வந்து மற்றவங்களை வந்து அடிமை பண்ணி இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க என்ன ஆகணும்னா உஸ்கா மூ பந்துக்கர் பைட்னா சாயே அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு காலம் மாறும்போது அவங்க வேற மாதிரி ஆகிதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கவிதாவில் சிலன் உங்களுக்கு கவிதா புரிஞ்சிருக்கும் நம்புற திரும்பவும் ரீட் பண்ணி பாருங்க ரொம்பவும் சின்னதான ரொம்ப ஈஸியான ஒரு போம் தான் இது ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் தேங்க்யூ